பரபரப்பு மீடியாவில் இராணுவ ஆய்வுகள் மட்டுமே வெளியாகும் நிலையில் தினமும் உலகச் செய்திகளை வெளியிட புதிய யூடியூப் சேனல் ஒன்றை தொடங்கியுள்ளோம். பரபரப்பு மீடியாவின் உலகச் செய்திகளுக்கான தளத்தின் பெயர் வேர்ல்ட் என்று. தினமும் பல உலகச் செய்திகள் அதில் பதிவேற்றம் செய்யப்படும். வேர்ல்ட் என்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் உலகச் செய்திகளை தினமும் அங்கு பார்க்க முடியும். பரபரப்பு மீடியாவின் டீம் உங்களை அங்கு எதிர்பார்க்கிறது. வேர்ல்ட் இன்று யூடியூப் சேனலுக்கான இணைப்பு இந்த காணொளியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. காசா மீதான தரைப்போர் எப்போது என்று இன்னமும் வெளிப்படையாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையில் டேங்கல் புல்டோசர்கள் சகிதம் திடீரென காசாவுக்குள் புகுந்த இஸ்ரேலிய ராணுவம் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல் ஒன்றை நடத்திவிட்டு திரும்பியதாக அறிவித்துள்ளது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF. வடக்கு காசாவில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஒரு இலக்கு சோதனை என்று அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த சோதனை அடுத்த கட்ட போருக்கான முன்னேற்பாடுகளின் ஒரு பகுதி என்று IDF கூறியது. அதன் அர்த்தம் மிக விரைவில் இஸ்ரேலிய ராணுவம் காசாவுக்குள் நடத்தப்போகும் தரைப்போருக்கான ஒரு முன்னோட்டம் என்று இதை எடுத்துக்கொள்ளலாம். இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF வெளியிடப்பட்ட காணொளி டேங்கல் மற்றும் புல்டோசர்கள் உட்பட கவச வாகனங்கள் காசா எல்லை வேலிக்கு அருகே சாலையில் நகர்வதை காட்டியது. காணொளியை பார்க்கும்போது இந்த ராணுவ நகர்வுக்கு பயன்படுத்தப்பட்ட சாதனங்களில் சிலவற்றை அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறது. காசாவுக்குள் கொண்டு செல்லப்பட்ட டேங்கர் மெகாவா மாக்ஃபோ மெயின் பேரல் டேங்க்ஸ் என்பதை அடையாளம் தெரிகிறது. MBT என சுருக்கமாக குறிப்பிடப்படும் மெயின் பேரல் டேங்க்ஸ் அல்லது பிரதான போர் டேங்கரில் மெகாவா மாக்ஃபோ உலக அளவில் அதிபாதுகாப்புடன் கூடிய டேங்க் என்று கணிப்பிடப்படுகிறது. அதற்கு காரணம் 65 டன் எடையுள்ள இந்த ராணுவ டேங்கின் என்ஜின் அதன் முன்பகுதியில் உள்ளது. அதனால் டேங்க் முன்புறத்திலிருந்து தாக்கப்பட்டால் அதை செலுத்தும் துருப்புகளுக்கு மேலதிக பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. காணொளியிலிருந்து ராணுவ நகர்வுக்கு பயன்படுத்தப்பட்ட புல்டோசர்கள் கெட்டபில்லர் D9 ஆமர்ட் புல்டோசர்ஸ் என்று அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறது. அத்துடன் ராணுவ வாகன தொடரணியில் சில பூமா ஆமர்ட் என்ஜினியரிங் வெஹிக்கிள்ஸ் போவதும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF வெளியிடப்பட்ட காணொளியில் காண முடிகிறது. காசா எல்லை வேலியை கடந்து எப்படி உள்ளே சென்று தாக்குதல் நடத்துவது என்ற சோதனை நடவடிக்கையாக இது இருக்கலாம். இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF செய்தி தொடர்பாளர் பீட்டர் லேர்னர் இந்த சோதனை பெரியது ஆனால் வரம்புக்குட்பட்டது என்று தெரிவித்தார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தொலைக்காட்சியில் உரையாற்றிய போது காசா பகுதியில் 3 வாரங்கள் விமான தாக்குதல்களை தொடர்ந்து காசாவுக்குள் ஒரு தரைப்போருக்கு இஸ்ரேலிய ராணுவம் தயாராகி வருகிறது என்பதை உறுதிப்படுத்தினார். காசாவின் வடக்கு பகுதியில் உள்ள பொதுமக்களை தெற்கு நோக்கி நகருமாறு இஸ்ரேலிய ராணுவம் ஏற்கனவே அறிவித்துவிட்டது. ஆனால் மக்கள் அனைவரும் தெற்கு நோக்கி நகர்ந்தார்கள் என்று கூற முடியாது. ஆரம்பக்கட்ட போர் வடக்கு காசாவில் நடக்கப் போகிறது. காசா நகரமும் வடக்கு காசாவிலேயே உள்ளது. நெருக்கமான குறுகலான வீதிகளையும் தரையடியே சுரங்கப்பாதைகளையும் கொண்ட காசா பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் நடத்தப் போகும் நகர்ப்புறப் போர் மிகுந்த சவாலானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் இன்று நாம் வெளியிட்ட காணொளியில் அமெரிக்கா மத்திய கிழக்கில் உள்ள தமது ராணுவ தளங்களில் வான் பாதுகாப்பு சாதனங்களை முழுமையாக பொருத்தும் வரை காசா தரைப்போரை தாமதிக்குமாறு இஸ்ரேலை கேட்டுக் கொண்டுள்ளது என்று தெரிவித்திருந்தோம். அந்த வேலைகள் இந்த வார இறுதியில் முழுமையாக முடிந்துவிடும் என்று கூறப்பட்டுள்ளது.
அதனால் காசா தரைப்போர் இந்த வார இறுதியில் தொடங்கிவிடும் என்று எதிர்பார்க்கலாம். ஹமாஸ் இயக்கத்திடம் பணைய கைதிகளாக உள்ளவர்களை மீட்க வேண்டும், அத்துடன் ஹமாஸ் இயக்கத்தை முழுமையாக இல்லாது செய்ய வேண்டும் என்பதே இந்த இராணுவ நடவடிக்கையின் நோக்கம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அறிவித்திருந்தார்.